இப்போ சமூக வலைதளங்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் ரொம்ப டீப் அனலைஸ் பண்ணுறாங்க. என்னென்னா விஸ்வாசம் வெற்றி பெற்றுடுச்சா, பேட்டை வந்து வெற்றி பெற்றுடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு தலைவரே வந்து சாமி பட வெற்றி விழாவில் ரொம்ப கிளியராக சொல்லியிருந்தார். அதாவது சாமி பட 125வது நாள் நடந்துகிட்ருக்கு, அப்போ வந்து பேசுகிறார் அந்த மேடையில் வந்து. அப்போ வந்து விஜய், சூர்யா, விக்ரம் மூணு பேருமே இருக்காங்க. அந்த டைமில் வந்து அடுத்த சூப்பர் ஸ்டார் யார் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பரபரப்பு ஏற்படுத்திகிட்டு இருந்த ஒரு காலகட்டம்னு வச்சிங்களேன். அப்போது வந்து சொல்கிறாரு, சூப்பர் ஸ்டார்ங்கிறது எனக்கு மட்டும் நிரந்தரமானது இல்லை, யார் வேணாலும் அதை அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து டிப்ஸும் அவரே தரார். என்ன டிப்ஸ் தரார்னா, உங்கள் படத்தின் வசூல நீங்கள் மீறும், அடுத்த படத்தில் ஃபஸ்ட்டு ஒரு படம் எடுக்கிறீங்க அது வந்து 5 கோடி கலெக்ட் பண்ணுதுன்னா அடுத்த படம் 6 கோடி கலெக்ட் பண்ணணும், அதேமாரி வசூல் மீறினீங்கன்னா நீங்களும் அதுமாரி வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டிப்ஸ் கொடுத்துட்டு அதுக்கும் தானே உதாரணமாக இருக்கார், முன் உதாரணமாக இருக்கார். எப்படின்னு கேளுங்களேன், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். 95லேருந்து இதை சொல்கிறேன், 95ல் பாஷா தான் வசூலின் உச்சம், இதுக்கப்புறம் எந்த படமும் அந்த வசூலை தொட முடியாது அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதை ரஜினிகாந்தே முறியடிக்கிறாரு 99ல் படையப்பா மூலமாக. படையப்பா மிகப்பெரிய வசூல், இதுக்கப்புறம் இந்த வசூலை யாரும் முறியடிக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது சந்திரமுகி மூலியமாக அந்த வசூலை முறியடிக்கிறார். இனி சந்திரமுகி வசூலை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாதுங்கும் போது சிவாஜி மூலியமாக அந்த ரெக்கார்டை உடைக்கிறார். சிவாஜி தான் ஃபஸ்ட்டு 100 crore ஃபிலிம் என் தமிழ் இண்டஸ்ட்ரின்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு சிவாஜி ரெக்கார்ட் முறியடிக்க முடியாது அப்படின்னு பேச்சு வரும்போது அதை எந்திரன் கொண்டு அந்த ரெக்கார்டை உடைக்கிறாரு. அது 350 கோடி 400 கோடி கிட்ட திட்டத்திட்ட கலெக்ட் பண்ணிடுச்சு. அப்பா இதுக்கப்புறம் ஒரு தமிழ் படம் இந்த அளவு வசூலை ஈட்ட முடியுமா அப்படின்னு, அதாவது ரஜினிகாந்தை தவிர மற்ற எந்த நடிகர்கள் படமும் எந்திரன் வசூலை கூட இன்னும் பீட் பண்ணது கிடையாது. அதுக்கப்புறம் கபாலியில் இவரே எந்திரனுடைய வசூலை பிரேக் பண்ணுறார். அதற்கு பிறகு பாருங்கள் 2.0 கபாலியின் ரெக்கார்டை க்ரியேட் பண்ணி இப்போ 1000 crores அப்படின்னு சொல்லி பெஞ்ச் மார்க் வச்சுருக்காரு. இப்போ பேட்டையோடைய போட்டி யார், விஸ்வாசமா? 2.0ங்க, 2.0 வசூலை எப்படி இது பீட் பண்ணணுன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம் நாங்களாம். சில பேர் வந்து பேட்டை வென்றதா விஸ்வாசம் வென்றதான்னு போடும்போது எங்களுக்கெல்லாம் சிரிப்பு தான் வருது. எங்களை பொறுத்த வரைக்கும் 2.0 பீட் பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி தலைவர் யோசிச்சுட்டு இருக்காரு. அதன் மூலியமாக போயிட்டுருக்கோம். இந்த பேட்டை வந்து 2.0 பீட் பண்ணிச்சுன்னா அடுத்தது ஏஆர் முருகதாஸ் படம் காம்பினேஷனில் அடுத்து பீட் பண்ணுவார். இதுதான் சூப்பர் ஸ்டாரின் இலக்கணம் அப்படின்னு சொல்லி அவர் அன்னைக்கே சொன்னார். எது சாமி பட வெற்றி விழாவில் சூச்சமத்தையும் சொல்லி கொடுத்தாரு. அது புரியாத இன்றைக்கி நான் சூப்பர் ஸ்டார் ஆகிறேன், நான் சூப்பர் ஸ்டார் ஆகிறேன்னு சொல்லிட்டு போன படத்தை விட அடுத்த படத்தில் வசூலை கம்மியாக கொடுத்துட்டு இருக்காங்க. அப்புறம் எப்படி ஆக முடியும் அப்படின்னு தான் நமக்கு கேட்க தோணுது. இவரை மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கப்பா, அவரை ஃபாலோ பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணால் நீங்களும் ஒரு நாள் சூப்பர் ஸ்டார் ஆகலாம். அதானே அன்றைக்கே தலைவர் வந்து சொன்னார் சாமி பட வெற்றி விழாவில். அதுக்கப்புறம் வடிவேலும் சொன்னார், ஒரு 2-3 வருஷம் தலைவர் நடிக்காத இருக்கும்போது இவ்வளோ அலப்புறம் பண்ணுறீங்களே, 2 வருஷம் நடிக்காமல் இருந்தார் அதுக்கப்புறம் வந்து நடிக்கிறாரு, இந்த படம் இவ்வளோ பெரிய ஹிட் ஆகுதுன்னு சொல்கிறார் எந்திரனுடைய ஆடியோ ஃபங்க்ஷனில். இந்த மாதிரி நிறைய ரெஃபரன்ஸ் இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு வரணும். சூப்பர் ஸ்டார் ஆகணும்னா அவ்வளோ ஈஸியாலாம் ஆகிட முடியாது, ரஜினி மாதிரி உழைக்கணும். நன்றி. சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட் என்னங்கிறத எனக்கு தெரியப்படுத்துங்க.